மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு திச்சநைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக சென்னை வரும் பிரதமர் மோடியை பாரம்பரிய நடனத்துடன் வரவேற்க பள்ளி மாணவர்கள் தயாராக உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். களத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்க வருகை தரும் இந்திய பிரதமர்களை தற்போது வரவேற்பதற்காக பாஜக சார்பில் அனைத்து இடங்களிலுமே விழாக்கோலம் தற்போது கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர் வருகின்ற இரண்டு பக்கம் சாலையெல்லாம் பிஜேபியினர் இரண்டு வழியிலிருந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வரவேற்கும் வகையில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவானந்த சாலை முழுவதுமாகவே பிஜேபியினர் அனைத்து இடங்களிலும் கூடி பிரதமரை வரவேற்க தற்போது ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் பயணிக்கும் சாலை முழுவதுமே இரண்டு பக்கங்களும் வரவேற்பு பதாகைகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தஞ்சை பெரிய கோயில் மாதிரி வடிவமைத்துள்ள மிகப்பெரிய மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இந்த நடன போட்டி தற்போது இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அனைவருமே ஒரே மாதிரி உடையணிந்து தற்போது நடனம் ஆடி பிரதமரை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சிவானந்தா சாலையில் மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ராம கீர்த்தனையும் இடைவிடாது பாடி வருகிறார்கள். பிரதமரை வரவேற்கும் விதமாக ராமர் கீர்த்தனையும் இங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல ராமர் கோவில் வடிவில் பேனர்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் மோடி வருகைக்காக ராமர் கோவில் வடிவிலும் பேனர்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல சாலையில் இரண்டு பகுதிகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் தற்போது நியமித்திருக்கிறார்கள். வரவேற்கும் அனைத்து இடங்களிலும் சோதனைக்கு பிறகே பொதுமக்களும் மற்றும் பிஜேபியினரும் உள்ளே அனுமதிக்கிறார்கள். இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பிஜேபியினர் அதிகளவு இருக்கிறார்கள். அவர்களை சோதனைக்கு பிறகே காவல்துறையில் உள்ளே விடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே முழுமையான சிவானந்த சாலை முழுவதுமே தற்போது விழா கோலம் கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் வருகையொட்டி அவர்கள் மகிழ்ச்சியாக தங்கள் வரவேற்பை தெரிவிக்கும் வகையில் இந்த அளவுக்கு கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அனைத்து இடங்களிலுமே பிஜேபியினுடைய கலை கலாச்சார பிரிவின் சார்பாக இங்கு வரவேற்பானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சொல்கைக்கு அருகே உள்ள இந்த இடம் முழுவதும் நடனமாடி அதே போல செண்டை மேளம் இசைத்தும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இங்கு ஈடுபட்டும் தொடர்ச்சியாக பிரதமரை வாழ்த்தி வரவேற்க தற்போது பிஜேபியினர் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பல இடங்களில் கோவில் முகப்பு போல வடிவங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தஞ்சை பெரிய கோவிலை வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராமர் கோவிலை வைத்தும் வரவேற்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ராமர் சீதையினுடைய படங்களும் திரைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடம் முழுவதுமாகவே கிட்டத்தட்ட ஒரு விழா கோலம் கொண்டிருக்கும் சூழ்தான் இருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே நூற்றுக்கணக்கான காவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிஜேபியினர் அதிக அளவு தற்போது வரத்தொடங்கியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.